பொங்கல் உலகநாதன் இன்றைக்கு டிஎன்பிசி ரயில்வே போன்ற தேர்வுகளில் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு இன்று எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். பகடை அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் ஒரு 6 பக்கங்கள் இருக்கும். அந்த 6 பக்கங்களில் ஒரு ஃபேஸுடைய ஒரு பக்கத்துடைய வேல்யூ, அதன் பின்புறம் என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எளிய முறையில் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பகடையுடைய 4 விதமான தோற்றங்களை இங்கே படமாக வரைஞ்சிருக்காங்க. இதில் கேள்வி என்ன அப்படின்னா, 6 எதிர்ப்புறம் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கேள்வி வந்திருக்கு. நான் மேலே டாப்பில் இங்கே 6, சைடில் 2, 3, 2, இது மாதிரி ஒரு 4 விதமான முகங்களை உங்களுக்கு படமாக வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் 6 எதிர்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லித்தர்றேன். இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே 2 பகடையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், 2 டைஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும். அப்படி உள்ள 2 பகடையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அந்த கணக்கை செய்யலாம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 6, 2, இங்கேயும் 6, 2, ரெண்டுமே காமனாக இருக்குது. அதனால் இந்த பகடை 2 நம்ம விட்டுறோம். அடுத்த 2 பகடை எடுத்துக்கிறோம், இது 2 எடுத்துக்கிறோம். இதில் 6, 4 காமனாக இருக்குது, இதுலேயும் 6, 4 உங்களுக்கு காமனாக இருக்குது, அதனால் இதையும் விட்டுறோம். ஸோ இங்கே போகிறோம், இந்த கடைசி 2 பகடைக்கு போகிறோம். கடைசி 2 இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு லாஸ்ட், எதுனாலும் சரி, ஏதாவது ஒரு 2 பகடையில் ஒரு நம்பர் மட்டும் நமக்கு காமனாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பகடையை பொறுத்த வரைக்கும் 4 ஒரு நம்பர் மட்டும்தான் இதில் காமனாக இருக்குது. மிச்ச விஷயங்கள் வேறு இருக்குது. அதனால் இந்த காமனான இருக்கக்கூடிய இந்த 4 நம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த 4 நமக்கு தேவையில்லை. எங்கே நம்ம கிராஸ் பண்ணுவோம், அதில் இருந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார திசை, கடிகார திசையில் இந்த நம்பர்களை நம்ம எழுதுறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6, 5 கடிகார திசையில் இங்கே 6 இருக்குது, 5 இருக்குது, 6, 5 இங்கே கடிகார திசையில் 4 அடிச்சிட்டோம்னா 1, 2. ஸோ ஒரு பகடையுடைய 4 பக்கங்களை எழுதிட்டு மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 4. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 எதிர்புறம் 1, 5 எதிர்புறம் 2, 3 எதிர்புறம் 4, அல்லது இப்படி ரிவர்ஸில் கூட கொஞ்சம் சொல்லிக்கலாம், 4 எதிர்புறம் 3, 2 எதிர்புறம் 5, 1 எதிர்புறம் 6. இப்போ உங்களுக்கு எந்த 6 ஆப்போசிட் தான் இங்கே கேள்வி. நம்ம அனைத்து நம்பர்களுக்கும் ஆப்போசிட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். இது ஒரு எளிய மெத்தடு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஏதாவது 2 பகடையில் காமனான இருக்கக்கூடிய நம்பர், ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்கணும், அப்படி 2 பகடை இதில் எடுத்திருக்கோம். ஸோ காமனான இந்த 4 மட்டும் அடித்து விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதில் கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார திசையில் 6, 5, 6, 5 இங்கே அடித்ததுக்கப்புறம் கிளாக்வைஸ் டைரக்ஷன் 1, 2, 1, 2 மீதி இருக்கக்கூடிய 3, 4 இங்கே போட்டிருக்கேன். 6 ஆப்போசிட் 1, 5 ஆப்போசிட் 2, 3 ஆப்போசிட் 4. இப்போ இதை புரிஞ்சிராட்டியும் நீங்களே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 2 பகடையை எடுத்து, உதாரணத்துக்கு இந்த முதல் பகடையும் இந்த கடைசி பகடையை வச்சு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது கடைசி இந்த 2 பகடையை வச்சு மட்டும் உங்களுக்கு இந்த டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் இதே சமயம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், இதை ஆன்சர் வருதான்னு சொல்லி வேறு 2 பகடையை வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பகடையும் கடைசி பகடையும் நான் இப்போ எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு டைஸு லாஸ்ட் டைஸ் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 2 இங்கே இருக்கக்கூடிய 2 நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்னது போல் கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார திசையில் எழுதுகிறேன், 3, 6 இங்கே அடித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுகிறேன், எழுதுனா 4, 1 மீதி இருப்பது 5, 2. ஸோ இப்போவும் அதே இதுதான் கிடச்சிருக்கு நமக்கு. பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 எதிர்புறம் 1, இங்கேயும் 6 எதிர்புறம் 1, 5 எதிர்புறம் 2, 5 எதிர்புறம் 2, அல்லது 2 எதிர்புறம் 5, இங்கேயும் 4 எதிர்புறம் 3, அல்லது
எந்த ரெண்டு பகடையை நீங்கள் எடுத்து செஞ்சாலும் உங்களுக்கு அது வந்துடும். நமக்கு தேவை ரெண்டே ரெண்டு பகடை தான் இருந்துச்சுன்னா அதற்கு எதிர்புறம் உள்ள அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கான வினாவுக்கான விடை உங்களுக்கு சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த முறை இன்னொரு வித்தியாசமான ஒரு கணக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.